நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ பேசியிருப்போம். அந்த வீடியோவில் கத்தாரில் எக்ஸ் இந்தியன் நேவி அஃபீஷியல்ஸை தூக்கில் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அண்ட் அதுக்கான காரணமாக நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, கத்தாரோட ஒரு சம்மரின் ப்ரோக்ராமை இந்த நேவி அஃபீஷியல்ஸ் வேவு பார்த்துருக்காங்க. அப்படி வேவு பார்த்த காரணத்தினால இவங்களை அரெஸ்ட் பண்ணி இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பேசியிருப்போம். அண்ட் அந்த வீடியோவோட முடிவில் இவங்க இஸ்ரேலுக்காண்டி வேவு பார்த்துருக்கலான்னு சொல்லி சந்தேகப்படுறாங்கன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் அந்த வீடியோ வந்ததுக்கப்புறமா இன்டர்நெட் முழுக்க ரெண்டு தரப்பாக மக்கள் பிரிஞ்சிருக்காங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்க, இந்த எக்ஸ் நேவி ஆஃபீஷியல்ஸுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இவங்க இந்தியாவில் நேவியில் வேலை செஞ்சதுக்கப்புறமா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் ஃபார்மில் வேலை செஞ்சுருக்காங்க. அப்படி வேலை செய்கிறப்ப அதிக காசுக்கு ஆசைப்பட்டு இஸ்ரேலுக்கு இவங்க வேவு பார்த்துருக்கலான்னு சொல்லி ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு இல்லை இவங்க இந்தியாவுக்காண்டியும் தான் வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம முக்கியமாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்படி என்ன தாண்டா இந்த கத்தாரோட சம்மரின் ப்ரோக்ராமு, இந்த சம்மரின் ப்ரோக்ராமை எதுக்கு இஸ்ரேல் வேவு பார்க்கணும், அப்படி என்ன உயரே தொழில்நுட்பம் இந்த சம்மரின் ப்ரோக்ராமில் இணைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்தியா இதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கத்தர் கவர்மெண்ட் 2020 வருஷம் இட்டாலி கூட ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சைன் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு ஷிப் பில்டர் ஜெர்மனோட U212 அப்படின்னு சொல்லக்கூடிய சம்மரினை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரியான ஒரு சம்மரின், பட் அதே அளவில் இல்லை, கொஞ்சம் சைஸு கம்மியாக கத்தர் நேவிக்கு பில்ட் பண்ணி தரணும்னு சொல்லி கத்தாரும் இட்டாலியும் சைன் பண்ண MOD தான் அது. இப்போ அதன்படி சம்மரின்ஸ் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கிறப்ப அந்த சம்மரினில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், அதாவது சம்மரினில் என்ன மாதிரி டோபிடோஸ் வைக்கலாம், என்ன மாதிரி ஆன்டிஷிப் மிசைல் வைக்கலாம், என்ன மாதிரி சிஸ்டம்ஸ் வைக்கலாம்னு சொல்லி அந்த நாட்டோட தேவையை உணர்ந்து இந்த குறிப்பிட்ட ஷிப் பில்டர்ஸுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டீமில் வேலை செய்யக்கூடிய 8 நேவி அஃபீஷியல்ஸ் தான் இப்போ அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. இப்போ பொதுவாக இந்த மாதிரி கன்சல்ட்டிங்கை யார் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டோட மிலிட்டரி தான் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு போர் விமானத்தை வாங்குறாங்க அப்படின்னா, அந்த போர் விமானத்துக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்களை லோட் பண்ணி தான் ஃப்ரான்ஸ்லேருந்து நம்ம கொண்டு வருவோம். அப்படி லோட் பண்ணுறதுக்கு நம்ம அவங்களுக்கு சஜஷன் கொடுப்போம், இந்தந்த ஏவுகணைகள் வேணும், இந்த அளவுக்கு இன்ஜினோட திறனை நீங்கள் டியூன் பண்ணி தரணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம சைட்லேருந்து அவங்கக்கிட்ட சொல்லுவோம். இப்போ இதை கன்சல்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ இதே மாதிரி அங்கே கத்தாருக்கு தேவைப்படக்கூடிய தொழில்நுட்பத்தை இந்த சம்மரினில் இன்கார்பரேட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு கன்சல்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ப்ரைவேட் நிறுவனம். அந்த ப்ரைவேட் நிறுவனத்துக்கும் கத்தாரோட நேவிக்கும் ஏகப்பட்ட கான்ட்ராக்ட்ஸ் இருந்துச்சு பாஸ்ட்டில். அண்ட் இந்த சம்மரின் தொடர்பாகவும் நிறைய கான்ட்ராக்ட்ஸ் இருந்துச்சு பாஸ்ட்டில். இப்போ அந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையுமே டோட்டலாக ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய 75 இந்தியன்ஸ், இப்போ வரைக்கும் 75 இந்தியன்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களையும் மே மாதத்துக்கு மேலே இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிடுறதா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கத்தாரிய நேவிக்கு கன்சல்டன்சியை கொடுக்கக்கூடிய நிறுவனத்தில் வேலை செய்கிற இந்த 8 பேர் தான் இஸ்ரேலுக்காண்டி ஸ்பை பண்ணியிருக்காங்கன்னு ஆதாரத்தோடு பிடிச்சிருக்கிறதா கத்தார் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் எதுக்கு இந்த சம்மரின் தொழில்நுட்பத்தில் மூக்கம் நுழைக்கணும், அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக உலகத்தில் சம்மரினாக ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ், இன்னொன்று கன்வென்ஷனல் அட்டாக் சம்மரின்ஸ். நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ் சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தில் உலகத்தில் முன்னோடியாக இருக்கிறது யாருன்னா, அமெரிக்கன்ஸ். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அமெரிக்கன்ஸ் எப்பயுமே அவங்களோட கரைகளுக்கு பக்கத்தில் சண்டை போட்டதே கிடையாது, அவங்களோட டெரிட்டரிக்குள்ளே பெருசாக சண்டை போட்டது கிடையாது. முன்னாடி சண்டை போட்டிருக்காங்க இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி, இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமா அவங்க பெருசாக சண்டை போட்டதே கிடையாது. மோஸ்ட்லி உலகப்போர் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், ஆப்கான் வாராக இருக்கட்டும், மிடில் ஈஸ்டில் நடந்த போராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலப்பரப்புலேருந்து 1000 மைல் தூரத்தில் தான். ஸோ அப்படி 1000 மைல் தூரத்தில் போய் சண்டை போடக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை தான் அமெரிக்கன்ஸ் உருவாக்குவாங்க, அதுதான் அவங்களோட கோர் கான்செப்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சம்மரின்லேயும் அட்டாக் சம்மரின்ஸை நியூக்ளியர் சம்மரினாக உருவாக்கினா மட்டும்தான் இவ்வளோ தூரம் தள்ளி போய் அவங்களால சண்டை போட முடியும். கன்வென்ஷனல் சம்மரின்ஸை உருவாக்கினா அந்த சம்மரின்ஸை இவ்வளோ தூரம் தள்ளி போய் எடுத்துகிட்டு போகிறதே பெரிய சிரமம், லாஜிஸ்டிக்கல் பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதை உணர்ந்து அமெரிக்கன்ஸ் வந்து நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸை ஆரம்பத்திலேருந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி உருவாக்குனதுனால தான் அவங்க அந்த தொழில்நுட்பத்தில் முன்னோடியாக இருக்காங்க. ஆனால் அதே இது இன்னொரு பக்கம் யூரோப் போக்குவாங்களே, யூரோப்பில் ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குது, ஏகப்பட்ட கண்ட்ரிஸுக்கு கடல் பகுதிகள் இருக்குது. இந்த கடல் பகுதிகள் எல்லாமே அதோடய டெரிட்டரிக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது, பெருசாக ஓப்பன் ஓஷன்னு சொல்லி யூரோப்புக்கு ஆக்சஸ் கிடையாது. இப்போ இந்தியா எடுத்துக்கோங்க, இந்தியன் ஓஷன் இருக்குது. அமெரிக்கா எடுத்துக்கோங்க, பசிபிக் ஓஷன் இருக்குது.
இப்படி யூரோப்பில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கண்ட்ரிஸுக்கு பெரிய பெரிய கடற்பகுதியை ஆக்சஸ் பண்ணக்கூடிய பாதையே கிடையாது. அவங்க எல்லாரும் பாதுகாக்க வேண்டியது அவங்க கண்ட்ரியை ஒட்டி இருக்கிற சின்ன சின்ன கடற்பகுதி தான். ஸோ அந்த கடற்பகுதியை பாதுகாக்கணும்னா அவங்களுக்கு இப்படி லாங் ரேஞ்ச் நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ்லாம் தேவையே கிடையாது. சாதாரண கன்வென்ஷனல் சம்மரின்ஸே அவங்க உருவாக்கிட்டு போயிடலாம். கன்வென்ஷனல் சம்மரின்ஸ் உருவாக்குறது ரொம்ப ஈஸி, மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ யூரோப்பியன்ஸ் ஆரம்பத்திலிருந்தே கன்வென்ஷனல் சம்மரின்ஸ் தான் உருவாக்கிக்கிட்டு வராங்க. அந்த ஒரு காரணத்தினால யூரோப் ஏஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சம்மரின்ஸில் உலகத்திலே ரொம்ப முன்னோடியாக இருக்காங்க. இப்போ இந்த கத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரி யார்கிட்ட சைன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராக்ட் அப்படின்னா, இட்டாலி கூட சைன் பண்ணியிருக்காங்க. இந்த இட்டாலி எந்த சம்மரினை உருவாக்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, ஜெர்மனோட U212 அப்படின்ற சம்மரினை உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. இப்போ இந்த ஜெர்மனோட U212 சொல்லக்கூடியது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூரோப்போட ஏஏபி சிஸ்டமில் உருவாக்கப்பட்டது. யூரோப்போட ஏஏபி சம்மரின்ஸ் வந்து உலகத்திலே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ உலகத்திலே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏஏபி சம்மரின் இப்போ கத்தாருக்கு வரப்போகுதுன்றப்ப, மிடில் ஈஸ்ட்டில் அவங்களுக்கு ஈக்குவலாக வேறு ஏதாவது ஆயுதங்கள் வச்சுருந்தாங்கன்னா அது இஸ்ரேலுக்கு பிரச்சனைன்றதை உணர்ந்து இஸ்ரேல் இந்த சம்மரின் ப்ரோக்ராமில் உளவு பார்த்துருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இஸ்ரேல் எதுக்காண்டி வேவு பார்த்தாங்கன்ற காரணத்தை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இந்தியா எதுக்காண்டி வேவு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, இந்த சம்மரினோட தொழில்நுட்பம் தான் காரணம், இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் நம்மளோட எதிரி நாடுகளுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்தியா வேவு பார்த்துருக்கலான்னு சொல்லி இன்னொரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல தான் மக்கள் ரெண்டாக பிரிகிறாங்க. அது ஏன்னா, இந்தியாவுக்கு இந்த சம்மரின் ப்ரோக்ராமை வேவு பார்க்கணும்னு சொல்லி எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. ஏன், ஏன்னா இந்தியா கிட்ட ஏற்கனவே ஸ்காப்பின் கிளாஸ் சம்மரின்ஸ் இருக்குது. இந்த ஸ்காப்பின் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட சம்மரின்ஸ். இதை நம்ம எம்ஓடி மூலமாக இந்தியாவில் ஏகப்பட்டதை தயாரிச்சிக்கிட்டு இருக்கோம், ஏகப்பட்ட சம்மரின்ஸ் இருக்குது. இந்த சம்மரினும் ஜெர்மனோட U212 அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, U212ன்றது கம்பேரிட்டிவ்லி ஒரு சின்ன சம்மரின். அது வந்து கடற்பகுதிகளில் டீப் வாட்டர்ஸில் செயல்படுறதுக்கு டிசைன் பண்ணப்பட்டது கிடையாது, ஷாலோ வாட்டர்ஸில் செயல்படுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சம்மரினில் ஆன்டிஷிப் மிசைல்ஸையும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இப்படிப்பட்ட அந்த U212 கம்பேர் பண்ணுறப்ப ஸ்காப்பின்ஸ் வந்து நம்மளோட ஜியோகிராஃபிக்கு பெஸ்ட்டு. இந்த ஸ்காப்பினை கொண்டுட்டு போய் கரைக்கு பக்கத்தில் நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா U212 ஈஸியாக அந்த ஸ்காப்பினை வீழ்த்திடும். ஏன்னா U212ஓட ஏஏபி ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்து ஸ்காப்பினோட பெஸ்ட்டாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், சென்சர்ஸாக இருக்கட்டும், ஸ்காப்பினை விட பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அதே இது இந்த U212ஐ டீப் வாட்டர்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போய் ஸ்காப்பினோட சண்டை போட விட்டோம் அப்படின்னா ஸ்காப்பின் தான் அதில் ஜெயிக்கும். அது மட்டும் கிடையாது, U212ஆல் டார்பிடோஸை கொண்டு மட்டும்தான் கப்பல்களை தாக்க முடியும். ஆனால் ஸ்கார்பினால் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலை கூட எடுத்துகிட்டு போக முடியும். உதாரணத்துக்கு பிரம்மோஸ், பிரம்மோஸை நம்ம ஸ்கார்பினில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போய் தாக்குதல்களில் ஈடுபடலாம். ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்க, நம்மளோட ஜியோகிராஃபிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தள்ளி போய் சண்டை போட வேண்டியது இருக்கும், பக்கத்துலேயும் சண்டை போட வேண்டியது இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற சம்மரின் ஸ்கார்பின் தான். ஸோ நம்மக்கிட்ட சிறந்த ஸ்கார்பின் இருக்கிறப்ப நம்ம எதுக்கு U212 போய் ஸ்பை பண்ணணும் அப்படின்ற இந்த கேள்வி பல பேருக்கு வருது. ஸோ ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, இஸ்ரேல் ஸ்பை பண்ணுறதுக்கான காரணம் இருக்குது, ஆனால் இந்தியா ஸ்பை பண்ணுறதுக்கான காரணம் இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, அந்த குறிப்பிட்ட எக்ஸ் நேவி அஃபீஷியல்ஸ் காசு அதிகமாக கிடைக்குதுன்றதுக்காண்டி இஸ்ரேலுக்காண்டி வேவு பார்த்துருக்கலாம்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு, இல்லை இது இந்தியா கோஆர்டினேட் தான் பண்ணியிருக்கோம், ஏன்னா இந்தியா இந்த குறிப்பிட்ட சம்மரின் தொழில்நுட்பம் நம்மளோட எதிரி நாடுக்கு போயிருச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை வரும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்தியா இந்த வேவை பார்த்துருக்கலாம் இஸ்ரேலோட இணைஞ்சு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, இந்தியா கிட்ட ஏற்கனவே அதுக்கு இணையான அதை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்காப்பின் கிளாஸ் சம்மரினோட தொழில்நுட்பம் இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி கத்தார் ஒன்றும் இந்த சம்மரினை உருவாக்கலை. கத்தார் இந்த சம்மரினை உருவாக்கினா மட்டும்தான் இந்த சம்மரினோட தொழில்நுட்பத்தை ஷேர் பண்ண முடியும். அவங்களே வேறு கண்ட்ரிக்கிட்டேருந்து வாங்க தான் செய்கிறாங்க, அவங்களால இந்த சம்மரின் தொழில்நுட்பத்தெல்லாம் யாருக்கும் கொடுக்கவே முடியாது. ஸோ இந்த இடத்துல இந்தியாவுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை இந்த சம்மரின் ப்ரோக்ராமில் வேவு பார்க்குறதுன்றது வெளிப்படையாக தெரியுது. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா இந்த சம்மரினை வேவு பார்த்துருக்குமா இஸ்ரேலோட இணைஞ்சு, ஆர் இஸ்ரேல் அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காண்டி நம்மளோட எக்ஸ் இந்தியன் நேவி ஆஃபீஸர்ஸை அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட லம்ப் ஆகிற அமௌண்ட்டை கொடுத்து இந்த சம்மரினை வேவு பார்க்க சொல்லியிருப்பாங்களா? ஸோ இதோட கருத்துக்களை உங்ககிட்டயே நான் விட்டுறேன். அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருந்து நல்ல சமுதாயத்தையும் உருவாக்கும். நன்றி, வணக்கம்.